ஹமாஸ் இப்போது புதியதொரு சீஸ் ஃபயர் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இப்போது இந்த போர் நிறுத்தத்தை முன்னெடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை முன்னெடுக்கிறது அப்படின்னா இஸ்ரேல் இதற்கு சம்மதம் தெரிவிக்க தானே வேணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா ஈரானோடு சில ஆயுதங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை இப்போவே புதிய அதிபர்கிட்ட கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானில் பால் விலை உயர்வு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. யூகேவினுடைய புதிய பிரதமர் இந்தியாவிடு கொண்டு இருக்கக்கூடிய புதியதொரு நட்புறவு, இந்தியன் பிரதமர் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான தகவல் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம நேற்றைய தினம் இந்த ஃபாரின் நியூஸ் ரிலேட்டடான விஷயங்களில் விட்டு போன தொட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஸ்லோவக்கியாவினுடைய பிரதமர் தான். அவர் மீது கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. எப்பா இந்த ஹங்கேரியினுடைய பிரதமர் ஆர்பன் நேரடியாக வந்து ரஷ்யாவை பார்த்துட்டு போனாரே புட்டின, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அமெரிக்கா யார் யாரெல்லாம் வந்து தன்னுடைய எதிரியாக நினைக்கிறதோ, குறிப்பாக ரஷ்யாவினுடைய நண்பர்கள்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய எதிரியாக மாறிடுறாங்க. அப்போது எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்லாம் முடிச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற முடிச்சு வந்து அமெரிக்கா போட்ட முடிச்சா தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோவேக்கியாவினுடைய பிரதமர் உயிர் பொழைச்சி வெளியில் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினா வந்து ஹங்கேரியினுடைய பிரதமர் ஆர்பன் மீட் பண்ணதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நீ சாக போகிறன்னு தெரிஞ்சும் புட்டினோட போய் நட்புறவில் இருக்கு அப்படின்னா நீ உண்மையிலே பெரியாள் தாயா, நான் பொழைச்சி வந்துட்டேன், நீ பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிறதுக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பா எவ்வளோ பெரிய தான் நினைக்கிறத செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர்களும் அதிபர்களும் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா எவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க மறுபடி பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸ்லோவேக்கியாவினுடைய பிரதமர் ராபர்ட் பிகோ பேசினது இப்படி அப்படின்னா, ஷாக்கெட் ஏவுகணைகள் ட்ரோன்ஸ் இதுதான் வந்து ரஷ்யா வந்து ஈரான் கிட்ட கேட்டிருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரானுடைய இந்த ஆயுதங்களை தான் பயன்படுத்தினதாகவும், இப்போ புதிதாக ஈரானுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முசுக் அவர்கிட்ட வந்து இந்த ரெக்வஸ்ட்டாக புட்டின் வந்து ஃபோன் வழியாக வச்சுருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. போர் முடிகிற வரைக்குமே ஈரான் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய புதிய அதிபருக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ரைஸ் இருந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இப்போது புதிதாக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கீங்க, ரஷ்யாவோடு உங்களுடைய நட்பு தொடர வேண்டும், நாங்களும் எப்பையும் போல் ஈரான்கிட்ட என்ன உறவில் இருப்போமோ அதே மாதிரி தான் நாங்களும் இருப்போம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஈரான்கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் போகுது அப்படிங்கிற புதியதொரு செய்தி வந்து மறுபடியும் வந்து எப்படி பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ஏரியாவை டோட்டலாக வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஓரளவு வந்துருக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் சைனா வந்து இங்கே மிடில் ஏஷியா சைடில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை படிக்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லாரா லூமர் இந்த நபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அதிர வச்சிருக்கு. இவங்க யாருன்னா தீவிர வலதுசாரி ஆளுநருவங்க, ஒன் ஆஃப் த ஆளுநருவங்க. அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இவங்க பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய உடல்நிலை குறித்தான எமர்ஜென்சி நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எமர்ஜென்சி நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏர் ஒன் விமானங்கள் இருக்குல்ல, அதாவது புட்டின் பயணிக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஒன் பிளேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த விமானம் புட்டின் கிடையாது, நம்ம அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர் பயணிக்கக்கூடிய அந்த விமானம் வந்து போயிட்டுருக்கும் போதே வந்து அர்ஜெண்டான ஒரு எமர்ஜென்சி இஷ்யூ ஆயிடுச்சு, யாருக்கு, பைடனுக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது, அதில் பார்வையாளர்களை பைடன் வந்து சந்திக்கிறதுக்கு போனார். அப்போ சந்திக்க போகும்போது பார்வையாளர் கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டார். ஏங்க அப்படி போகக்கூடாதுங்க, வழி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களே திருப்பி விட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே சிரிப்பு நகைச்சுவை இதெல்லாம் நடந்தது. ஒரு பொம்மை மாதிரி அவர் நடந்து போன காட்சிகள் வந்து காட்சிப்படுத்தப்படுது.
அதை வைத்து வந்து ட்ரம்ப்பினுடைய நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் ஆகிட்டுருக்கு பெரிய அளவில். அது மட்டும் கிடையாது, யார் சில விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னா பெரிய அளவில் பேசுபொருளாக ஆகும். அதுவும் குறிப்பாக வந்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா பைடனுக்கு கெடு கொடுத்துருக்கார், 5 நாள் கெடு. அவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே பைடன் வந்து சொல்கிறாரு, நான் அந்த தேர்தலில் போட்டிட்டுறத கடவுள் நினச்சா மட்டும்தான் நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். ஒன்று எமர்ஜென்சி இஷ்யூ, இந்த மருத்துவ சிகிச்சை ரிலேட்டடான விஷயத்தை நியூயார்க் வந்து மறுக்குது. அதாவது வெள்ளை மாளிகை வந்து அப்படி ஒரு அவசர சிகிச்சையெல்லாம் பைடனுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறத மறுக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பைடனுடைய ஆக்டிவிட்டியே வச்சே தெரியுது அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த விலங்குகளோடு ஒப்பிட்டு ட்ரம்ப்பை வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே அநாகரிகத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுது. அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், அந்த வீடியோலாம் இருக்குது. அதை தாண்டி வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன், என் மேலே நம்பிக்கை வைங்க, அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆனால் இதை மக்கள் வந்து ரசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதுவும் அவ்வளோ பெரிய நாட்டை வழி நடத்துகிறாங்கன்னா ரொம்ப உடல் நலங்கிறது முக்கியம், ஞாபகத்திறன்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து அவர் ஸ்டேஜில் பேசுகிறாரு, ட்ரம்ப்பை வந்து நான் தோக்கடிப்பேன் 2020 அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நடந்துகிட்டு இருக்கிறது 2024. அப்போது அவர் என்ன சுயநினைவோடு எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது, அப்போ அவர் கையெழுத்திடக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கும், அது சரியான டாக்குமெண்ட்டாக இருக்குமா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சைன் போட போகிறாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஒற்றை கையெழுத்துங்கிறது உலகத்திற்கான ஆயுத பரிமாற்றங்களில் பெரிய வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும், அப்படிப்பட்ட முக்கியமான நபர். அப்போ அவர் வந்து சாதாரணமாக பேசும்போது வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும். அப்போது நான் ட்ரம்ப்பை வந்து தோற்கடிக்கிறது வந்து 2020 தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நடந்துக்கிட்டு இருக்குது 2024. அப்போ 4 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், ஒரு அதிபர், இவரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்விகள் வந்து அமெரிக்காவில் ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. சார்லஸ் மயர்ஸ், இவர் யாருன்னா அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர். இவர் தான் வந்து அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இவங்களுடைய கம்பெனியிலேருந்து நிதி உதவிகள் கொடுப்பாங்க. இந்த நிதியை வச்சு தான் அமெரிக்காவை எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பைடனுக்கு தொடர்ச்சியாக நிதி உதவி கொடுத்து உதவுறதுங்கிறது இந்த கம்பெனி தான். அப்போ இந்த பர்க் என்ன பண்ணுறாரு, சார்லஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு, பைடனை வந்து வேட்பாளராக நீங்கள் மாற்றுங்க. ஏன் அப்படின்னா அவர் தோற்றுட்டு வரோங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் தான் ஃபண்டு கொடுக்குறோம். இப்போ ஃபண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல கேண்டிடேட்டை நிறுத்தலை அப்படின்னா எங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளரை களம் இறக்குங்க, இல்லை அவர் தான் நிற்க போகிறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் 5 நாள் நாங்கள் தர டைம் கொடுக்குறோம். அந்த 5 நாளைக்குள்ளே அவர் அவருடைய உடல் தகுதியை நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுத்திக்கிட்டு இருக்கு. 5 நாட்களுக்குள் தனது உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பைடனுக்கு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நிதி உதவியே கொடுக்குறத நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எலெக்ஷனே கண்டக்ட் பண்ண முடியாது அவங்களால. அப்போது அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் மேன்ஸனுடைய தயவு தேவை. அப்போது பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அன்ஃபிட்டாக இருக்க, நீ ஃபிட்டுங்கிறத முதல்ல எனக்கு நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பைடனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் வேட்பாளராக இருக்க போகிறாரா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அவர் வம்புக்குன்னு சொல்கிறாரு, நான் இறங்க மாட்டேன் அப்படிங்கிறது. பட் இந்த முதலீட்டாளர்கள் எல்லாருமே முடிவு பண்ணி கட்சியில் மிக முக்கியமான மீட்டிங் போடும்போது பைடன் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஹமாஸ் இப்போது சீஸ் ஃபயருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர் கிட்டத்தட்ட 16 நாட்கள் பெண்டிங்கில் போட்டு ஹமாஸ் வந்து இப்போது ஒருதலைபட்சமாக இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. இது நடந்த உடனேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் டெய்ர் அல் பலா அப்படிங்கிற அந்த இடத்துல, அதாவது காசாவினுடைய மிக முக்கியமான அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க இஸ்ரேல். போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்தில் வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் செய்கிறதுங்கிறது இந்த ஒப்பந்தத்தை நீர்த்து போக செய்வதற்கான பெரிய ஒரு நாசகரமான வேலை அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உலக நாடுகளுடைய காதுகளில் கேட்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு புறம் வந்து இஸ்ரேலை வந்து போரை நிறுத்துறதுக்கு விரும்பலை,
அதே நேரத்தில் அமெரிக்கா போரை நிறுத்தணும்னு விரும்புது. ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லிடுச்சு. இப்போ பஞ்சாயத்து யார் பண்ணுறா அப்படின்னா இஸ்ரேல். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஹவுதிகள் தரைவழியாக தனது ஆயுதங்களை இப்போ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடல் வழியில் அவங்க ஆதிக்கம் செலுத்துனாங்க. செங்கடல் ஏரியாவில் ஹவுதிகளுடைய ஆதிக்கம் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஹவுதிகள் புதியதொரு ஆயுதங்களை உருமாற்றியிருக்காங்க. தரைவழியில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க மோட்டார் சைக்கிளில் பயணம் பண்ணி எப்படி வந்து எதிரிகளை தாக்குவது அப்படிங்கிறது தொடர்பான பயிற்சிகள் எடுக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் இப்போ வெளியாயிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த வீடியோவை பார்க்கும்போது. வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். யூடியூப் பிளாட்ஃபார்மில் நம்மளால் அதை ஏற்ற முடியல அந்த வீடியோவை. வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள். பாகிஸ்தானுக்கு ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி. இதன் காரணமாக புதிய புதிய வரி விதிப்பு, இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்ந்துருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போது பால் விலையும் உயர்ந்துருச்சு. இது முக்கியமான இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிரேசில், ஆஸ்திரேலியாவில் விற்கக்கூடிய பால் விலையை விட இங்கே 3 மடங்கு அதிகமாக விற்கிது. ஒரு லிட்டர் பாலுடைய விலை வந்து 120 ரூபாயிலிருந்து 320 ரூபா வரைக்கும் விற்கிது அப்படிங்கிறாங்க. இதை வாங்க முடியாத ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆட்சியாளர்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்காங்க. தொடர்ந்து பாகிஸ்தானில் பால் விலை உயர்வு தொடர்பாக குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து இல்லாதவன் நிறையா குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால பாகிஸ்தான் கடன் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டினுடைய உதவிகளை நாட்டுறாங்க. ஆனால் வெளிநாடுகள் வந்து எதை வச்சு நீ திருப்பி கொடுப்ப அப்படிங்கிற கேள்வியே கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி வந்து ஐஎம்எஃப் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஐஎம்எஃப் வந்து கடன் தர மறுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட துர்பாகியமான ஒரு நிலையில் பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சோஜன் ஜோசப், இவர் யார் அப்படின்னா கேரளாவிலேருந்து யூகே வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளர். அவர் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூகேல தான் இருக்கார். அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சோஜன் ஜோசப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நம்மை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய யூகே, அந்த லண்டனை வந்து இப்போ ஆளுவதற்கு கேரளாவிலேருந்து ஒரு நபர் வந்து புறப்பட்டு போயிருக்கார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஏற்கனவே வந்து இலங்கை தமிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னா உமாகுமரன். அவருக்கு நம்ம முதல்வர்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்க. ஸோ லண்டன் அமைச்சரவையில், யூகே அமைச்சரவையில் நம்முடைய இந்தியர்கள் வந்து 2 பேர் இடம்பெற போகிறது. அது மட்டும் இல்லை, பஞ்சாபை சேர்ந்த ஒரு 10 பேர் இடம்பெற போகிறாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள். நம்மை ஆண்டவர்களை நாமே திருப்பி ஆளப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை மிகுந்த ஒரு நிமிடத்தில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு இந்த யூகேவினுடைய ஜனநாயகமே வழிவிட்டிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். யூகேவினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராமா, அவர் பேசியிருக்கக்கூடிய முதல் ஸ்பீச்சில் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு. வெவ்வேறு நாடுகளோடு இருக்கக்கூடிய உறவுகள் பற்றி பேசியிருக்காரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்தியாவுக்கு வாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. அதோடு சேர்த்து அவர் ஸ்ட்ராமர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ருவாண்டா பற்றி 2023 உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு, அதில் முன்னுக்கு பின்வரனாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுட்டு ருவாண்டா தனிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரோக்கியமானது தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ ருவாண்டாவுடைய நிகழ்வில் வந்து ஸ்ட்ராமர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது இறுதியானது. எந்த ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமில் வந்து அவர் கை வைக்க மாட்டுறாரு. புதிதாக ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குறதுக்கு அவர் எத்தனிக்கலை அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்வு மூலிமா அவர் ரொம்ப தெளிவுபடுத்துகிறதாக தான் பார்க்க முடியுது. ஸோ யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய நகர்வுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்குமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரிலேட்டடாக அடுத்த கட்ட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் செய்திகளை எந்த விதமான நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a call.